ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்றைய விடியல் உனக்கு இந்த நாள் நன்னாளாக இருக்கும் தங்கமே. ஆம் தங்கமே, உனக்கு மிகப்பெரிய அளவு உதவி கிடைக்கப் போகிறது. உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. உன் வாழ்வில் இனி என்றும் சந்தோஷம் மட்டும்தான் தங்கமே. உன் துன்பங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையப் போகிறாய். தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே தங்கமே. நோய் நொடி இல்லாமல் நல்ல வாழ்க்கை வாழப்போகிறாய். இன்று முடியும் இரவு உன் கவலைகளுக்கு முடிவாக இருக்கப் போகிறது. நீ என்னிடம் எதிர்பார்த்த விஷயத்தை உனக்காக நிறைவேற்றப் போகிறேன். உன் வெற்றிக்கான நேரம் வந்துவிட்டதே. அதற்கான வழிமுறைகளை உருவாக்கி உனக்கு உதவி செய்து உன் வாழ்வில் நல்ல மாற்றங்களை நிகழ வைக்கப் போகிறேன். புதிய விடியலை நோக்கி அழைத்துச் செல்லப் போகிறேன். செல்வமே, உன் மனம் எதை விரும்புகிறதோ அதை அடைவாய். உனக்கு துரோகம் செய்தவர்களை அடக்கும் நேரம் வந்துவிட்டது. அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கு நானோ உன்னுடைய மலை போன்ற கஷ்டத்தை பணிபோல் விலக வைக்கப் போகிறேன். உன் மனம் விரும்பும் மங்கள செய்தியோடு விரைவில் வருவேன். உன் கர்ம வினையை அழித்து உனக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு நல்லது நடக்கும். இந்த சாயியை முழுமையாக நம்பு. உனக்கு அள்ளித்தர உன் அப்பா நான் இருக்கும்போது யாருக்கும் அஞ்சியும் வாழக்கூடாது, கெஞ்சியும் வாழக்கூடாது. இனி நல்லது மட்டுமே நடக்கும். தங்கமே, உன்னிடம் பேசத்தான் நான் ஆவலாக இருந்தேன். தங்கமே, உன்னை நடுவே கைவிடுவதற்காகவா இதுவரை உன்னை கூட்டி வந்தேன்? இத்தனை நிகழ்வுகளையும் நிகழ்த்தினேன். எவ்வளவு பொறுமை காத்தாய். நீ எவ்வளவு பொறுமையானவன் என்று எனக்கு தெரியும். இன்னும் சில காலம் பொறுத்துக்கள். சாயப்பாவை நம்பு. நான் இருக்கிறேன். நான் அப்படியே உன்னை விட்டுவிட மாட்டேன். தங்கமே, உன்னால் எதுவும் முடியாது என்று மற்றவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் நீ நட்சத்திரமாக இருப்பாய் என்று அவர்களுக்கு தெரியாது. அந்த நினைப்பு வரும் அவர்களுக்கு. நல்லது அவர்கள் நினைத்தால்தானே இந்த நினைப்பு வரும். அவர்கள்தான் மனதில் ஃபுல்லா வஞ்சகம் இருக்கிறதே. பின் எப்படி உன்னை நல்ல விதமாக நினைப்பார்கள்? அவர்களையே நல்ல விதமாக நினைப்பார்களா என்று கூட தெரியவில்லை. நிச்சயமாக ஒரு நாள் நீ நட்சத்திரமாக இருப்பாய். அன்று உன் வாழ்க்கையில் ஒளியாய் நிரம்பிய மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும். நான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ள அத்தனை தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும். தடுப்பார் யாரும் இன்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைப்பாய். அந்த நாள் மிக மிக அருகில் என்பதை தெரிஞ்சுக்கோ. கவலை விரக்தி உன் மனதில் உள்ளது உண்மைதானே? அதை முதலில் தூக்கியேறி மங்களகரமாக வாழப்போகிறாய். எவ்வளவு கவலைகள், எவ்வளவு துயரங்களில் இருந்து மீண்டு வந்துள்ளாய். உன்னை நான் கைவிடுவேனா? இனி நடக்கப் போவதை பார்த்து பிரமிக்கப் போகிறாய், வியக்கப் போகிறாய். உன் வாழ்வில் இந்த சாயி இருக்கும்போது எப்படி நீ ஜெயிக்காமல் இருப்பாய்? எனக்கென்ன கவலை என்று மட்டும் நீ சொல்லிப்பாரேன். பயம் போய் தைரியம் கிடைக்கும். மற்றவை எல்லாமே கலைந்து போகும். மற்றவை எல்லாமே கலைந்து போகும் மேகங்கள் தான். நீ விரும்பியதை எல்லாம் பெறப்போகிறாய். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. உனக்காக நான் இருக்கும் வரை என் பிள்ளைகளை கேட்ட எண்ணத்துடன் யாராலும் நெருங்க முடியவே முடியாது. அப்படியே நெருங்கினாலும் நான் அவர்களுக்கு தக்கபடி தக்க பதிலடி உடனடியாக கொடுப்பேன். பொறுத்திருந்து மட்டும் பார். உன்னை எவ்வளவு தூரம் சம்மட்டியால் அடித்தார்களோ அவர்களுக்கு பதிலடி எப்படி அடி என்று சொல்ல வார்த்தை இல்லை. நீ அதை நேரில் பார்த்துக்கொள். உன்மேல் தவறில்லாதவரை சர்வ நிச்சயமாக அவர்களுக்கு கெட்ட காலம் தொடங்கிவிட்டது. தங்கமே, உன் வாழ்க்கையில் இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உன் முந்தைய கர்மாக்களின் எதிரொலிதான். உனது பிரச்சனைகள் எல்லாமே மண்ணில் தன் வளர்ச்சியை ஆயிரம் தடைகள் காணும் விதையாக உன் மண்ணை மண்ணில் விதைத்துள்ளேன். நீ நிச்சயமாக பார், அடைக்கலம் தரும் மரமாக வளர்ந்து நிற்கப் போகிறாய். ஏன்னா நீ வைரக்கல் தங்கமே, பளிங்கு கல், ஜொலிக்கப் போகிறாய். நீ வைரமாக ஒளி வீசவே இவற்றை எல்லாம் நிகழ்த்துகிறேன்.
உன் அன்பின் ஆழத்தை நான் பார்த்து கொண்டேன். உன்னை நினைத்தார்கள், வாழ நீ வாழவே கூடாது, நீ வாழ்வதற்கு தகுதி இல்லை என்று உன்னை நினைத்துள்ளார்கள். ஆனால் உன் வாழ்க்கை எப்படிப்பட்டுள்ளது என்பதை நீ நிரூபிக்கப் போகிறாய். நீ முழு மனதோடு சிரிக்கும் போது மட்டுமே மின்னலை போல அனைத்து இருளும் மறைகிறது. நல்லது நினைக்காமல் போனாலும் கூட பரவாயில்லை, ஆனால் யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது. அதுவே இந்த பிறவியில் செய்யும் பெரும் புண்ணியம். நீ அவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைக்கக்கூடாது, மனதால் கூட நினைக்கக்கூடாது. என் அப்பா பார்த்து கொள்வார் என்று என்னிடம் பணிந்து போய்விடு, பாதத்தை பற்றி பணிந்து விடு, நான் பார்த்து கொள்கிறேன். அனைத்துமே காரணம் இல்லாமல் தாமதமாகிறது என்று உன் மனது நினைக்கிறது. இந்த சாயி சொல்வது சரிதானே? அனைத்தும் காரணத்தோடு தான் தாமதமாகிறது. அதை நீ தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ. உனக்கு சில நேரங்களில் உணர்த்தி காண்பிக்கிறேன். வாழ்க்கையில் நீ படுகின்ற பாடுகளுக்கும் யாரும் இன்றி உன் வாழ்க்கை போராட்டங்களும் ஒருபோதும் வீண் போகாது. நீ படுகின்ற துன்பங்களை ஒருவேளை யாரும் அறியாமல் போனாலும் உன் பாடுகளுக்கு உலகமே வியக்கும் வகையில் நிச்சயமாக பலன் கிடைக்கும், முழு பலன் கிடைக்கும். தங்கமே, ஒருபோதும் சோர்ந்து மட்டும் உட்கார்ந்து விடாதே. நீ படும் கஷ்டத்தை மனிதர்கள் உணராமல் அறியாமல் வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இனி உனக்கு உன் வாழ்க்கையில் நீ நினைப்பது அனைத்தும் நிறைவேறும், உன் விருப்பங்கள் நிறைவேறும். மகிழ்ச்சியாக இரு, நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது. நீ எதை தேடி ஓடுகின்றாயோ அது உன்னை தேடி வரப்போகிறது. நீ கனவென்று எண்ணிய வாழ்க்கை நினைவாகப் போகிறது, நனவாகப் போகிறது. உன் வேண்டுதல்கள் வீண் போகவில்லை. நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு இனிதாக நல்லதாக நடக்கப் போகிறது. உன்னை தவறாக புரிந்து கொண்டவர் உன்னை பற்றி புரிந்து கொள்ளும் காலம் வந்துவிட்டது. மிகப்பெரிய மங்களகரமான நல்ல செய்தி உன்னை வந்து சேரும். என் செல்வமே, நீ வேண்டியதை நான் உனக்கு வாரி வழங்கும் நல்ல நேரம் வந்துவிட்டது. நடக்கவே நடக்காது என்று நீ நினைத்தது கைகூடி வரப்போகிறது. உன்னுடைய கையேந்திய வரத்தை நான் தரப்போகிறேன். நீ விரும்பிய மன வாழ்க்கை அமையப்போகிறது, நீ நினைத்தபடி அமையப்போகிறது. எந்த கெட்டதிலும் இனி உனக்கு நடக்காது, எந்த கெடுதலும் உனக்கு நடக்காது. நோயால் பாதிக்கப்பட்டவர்களை மீண்டும் எழச் செய்ய போகிறேன். உன் சாயப்பாவை முழுமையாக நம்பு. யாருமே துணையாக இல்லை என்று நீ சொல்லக்கூடாது. உன் கூட நான் இருக்கிறேன், பாதுகாப்பாக இருக்கிறேன், அரணாக இருக்கிறேன். தங்கமே, அனைவரின் வாழ்விலும் ஒளி தீபமாக ஏற்றி வைத்து முழு மனதோடு ஆசீர்வதிக்கிறேன். அனைத்தும் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.